தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டிய அக்டோபர் 4 தருமபுரி மாவட்டத்தில் அரை நாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெற்றிவேல், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டமே வந்து விவசாய பூமின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலையோ ஒரு பெரிய நிறுவனங்களோ எதுவும் இல்லை. இருந்த போயிலும் வந்து இந்த தருமபுரி மாவட்டத்தை வந்து கர்நாடகாவிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த காவிரி வந்து தருமபுரி மாவட்டம் வழியாக தான் போகுது. இந்த நிலையில் வந்து வருஷம் முழுவதும் பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அந்த தண்ணீர் ஆனது வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சத்துலேருந்து 2.5-3 லட்சம் வரைக்கும் தண்ணீர் வந்து திறந்து விடப்படுறது. அந்த தண்ணீர் வந்து முழுவதும் வந்து கடலில் கலக்குது. இதனால் வந்து இந்த வந்து பெரிய அளவில் வந்து மழையும் வந்து பெய்யாததுனால வந்து அந்த காவிரி உபரிநீர் திட்டத்தை வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரிகள் மூலமா நிரப்பினா வந்து தருமபுரி மாவட்டம் ஃபுல்லாக வந்து விவசாயமும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அந்த தொழிலாளர்களும் வந்து தருமபுரி மாவட்டத்திலே வந்து விவசாயம் செய்வாங்கன்னு சொல்லி பல்வேறு அரசியல் கட்சிகளும் வந்து சமூக ஆர்வலர்களும் வந்து பல ஆண்டுகளாக வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா இன்று வந்து தருமபுரி மாவட்டத்திற்கு அதாவது பாமக தலைவர் அன்புமணி வந்து வந்திருந்தார். இவர் வந்து அந்த கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்களுடைய திருமணம் உள்ளிட்ட சுப காரியத்துக்கு வந்து கலந்துகளுக்காக வந்திருந்தார். இந்த நிலையில் வந்து பார்த்தோம்னா இன்று அந்த செய்தியாளர் சந்தித்து அவரு வந்து பார்த்தோம்னா திட்டத்தை வந்து உடனடியாக நிறுவத்தணும், இந்த உபரிநீர் திட்டத்தை வந்து நிறுவனத்தில்னா வந்து வருகிற அக்டோபர் 4 வந்து அரைநாள் வந்து அதாவது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிறுவனங்களும் கடைகளும் வந்து அரைநாள் வந்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இந்த நிகழ்வு பார்த்தோம்னா இங்கே அந்த அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவருடைய மனைவி வந்து சௌமிய அன்புமணி வந்து தொடர்ந்து வந்து இந்த நிலையில் வந்து இந்த கடையடைப்பு போராட்டம் வந்து அறிவிச்சுக்கிறது வந்து அம்மாவட்டத்தில் பெரும் பரபரப்பாக இருக்கு. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.